நீங்கள் அதிக அறியப்பட்டவர் ஓபிஎஸ் தான். அந்த செல்வாக்கு தான் ஓபிஎஸ் மகன் கடந்த முறை வெற்றி பெற்றார். இப்போது ஓபிஎஸ் மகன் களத்திலே இல்லை, ரவீந்திரநாத் களத்திலே இல்லை, களத்தில் இல்லை, அதனால் களமிறக்கப்பட்டவர் டிடி. பொதுவாகவே ஓபிஎஸ் அப்படின்னா ஒரு ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, கட்சியெல்லாம் கடந்து ஒரு மாதிரி சகோதரத்துவமாக பழகக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அந்த பார்வை ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? போதா குறைக்கும் உறவினர் வேறு இல்லை. உறவினர் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு போயிருக்கலாம், தேர்தல் முடிஞ்சு முன்னாடி போயிருக்கலாம். இந்த தொகுதிகளை அப்படிதாங்க பார்க்குறாங்க. தங்கத்தமிழ் செல்வம் இந்த முறை ஜெயிக்கணும், இதை நான் அவர் வாழ்த்துறேன். வாழ்த்துட்டு போயிருக்கேன், வாழ்த்துட்டு போயிருக்கேன்னா அப்போ டிடிவிக்கு ஓட்டு போனேன் தான் அர்த்தம். தங்கள் தமிழ் செல்வனுக்கு இப்போ 58% நீங்கள் உங்கள் சர்வேல சொல்லுது. ஆமாம், நான் 50% தான் சொல்கிறேன். 59%? 59% அவ்வளோ வாய்ப்புலாம் இல்லை. 50% வாக்கு அவருக்கு மிக சாதாரணமாக கிடைக்கும். முதல் இடம் வெற்றி அவருக்கு தான். ரெண்டு அண்ணாதிமுக வேட்பாளர் இருந்தால் கூட மக்கள் ஓட்டு போடுவான். இவர் அண்ணாதிமுக அமமுகன்னு கட்சி வச்சுருக்காரு. இந்த கட்சி நீங்கள் பிஜேபியால் களம் இறக்கப்பட்டிருக்கே தவிர, இவருக்கு 20% வாக்கு வங்கிய அண்ணாதிமுகவை எதிர்க்கக்கூடிய வலு இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிற மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? அப்படி இருக்கிறவங்களும் பாஜகவுக்கு அந்த மாற்ற பாஜக வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. தினகரனுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கா? இல்லை கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணாரா? இல்லை கடந்த 21 நடந்த தேர்தலில் 6 தொகுதியில் டிடிவி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சாரா? அண்ணாதிமுகனு திமுக எந்த கட்சியை ஜெயிக்க வச்சாரா? இல்லை, அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார், ரெட்டையிலே அறிமுகம், இல்லைன்னா உதயசூரியர் அறிமுகம். இவருடைய குக்கர் இங்கே வரவே இல்லை. ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்முடைய ஐத்தமிழ் சர்வே குழு தென் மாவட்டங்களில் முக்கியமான மக்களவை தொகுதிகளில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக தற்போது பார்க்க போகிற தொகுதி அப்படிங்கிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி குறித்து பார்க்க இருக்கிறோம். அது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார், சொன்ன மாதிரி தேனி நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை தேர்தலில் கூட அந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும் அதிமுகவுக்கு போய் சேர்ந்தது அப்படின்ற ஒரு போன எலெக்ஷனில் கவனிக்கப்பட்ட தொகுதியாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு பூர்வீகமான ஒரு பகுதியும் கூட. ஸோ இப்போது எடுக்கப்பட்ட நம்முடைய ஐத்தமிழ் சர்வே குழு எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பின்படி அங்கே வந்து டிஎம்கேக்கு 59%, அதிமுகவிற்கு 17%, பாஜகவிற்கு 16%, நாம் தமிழருக்கு 6% அப்படிங்கிற முடிவுகள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசியதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. ஸோ இந்த இப்போ இதில் உங்களுடைய பார்வையில் அந்த இடம் எப்படி, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்தும் அங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள். இல்லை, தேனி தொகுதி அது உண்மையாகவே அது அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. அதிமுக திமுக மாறி மாறி வரும். இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன் கூட அதிமுக வேட்பாளர், அதுக்கு முந்தி அமமுக வேட்பாளர் தான். அதை தாண்டி மண்ணின் மைந்தர் இதாரு தங்கத்தமிழ் செல்வன். தங்கத்தமிழ் செல்வன் கடந்த முறை ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தை எதிர்த்து கடுமையாக போராடி ஒரு பெரிய வாக்கு வங்கியை வச்சுருந்தார். ஆக்சுவலி சொல்ல போறோம்னா ஒரு பக்கம் பங்காளிகள் அப்படின்னு காலகட்டத்தில் ஒன்றா இருந்தவங்க தான், ஒரே ஒரே சமூகம். நேற்று கூட ஓபிஎஸ் தங்கத்தமிழ் செல்வன் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போது இது இயற்கையாகவே அப்போ தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெற வேண்டும் என்று தான் சிக்னல் அது. நீங்கள் ஒரு உறவினர் வீட்டுக்கு மாற்று கட்சி வேட்பாளர் போன தேர்தலில் அவர் எதிர்த்து அவர் நின்னார். இப்போ திமுக வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் அவர். திமுக இப்போ இருக்கார், இதற்கு முன்பு அமமுக, அதுக்கு முந்தைய அதிமுக. அப்போது ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு? இவர் வெற்றி பெற வேண்டும் இந்த முறை, இந்த முறை அதிமுக வந்துடக்கூடாது.
அவருடைய உள் மனசு. அதிமுக வந்துடக்கூடாது, பிஜேபியும் வந்துடக்கூடாது. யார் வரணும்? தங்கத்தமிழ்ச்செல்வம் வரணும். ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வம் மண்ணின் மைந்தன், தினகர மண்ணின் மைந்தன் கிடையாது. இதை தினகரனுக்கு ஆதரவாக அவருடைய நிலைப்பாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாரு, அப்போ அதை தாண்டி இப்படி எப்படி நினைப்பார்? இல்லை நீங்கள் இல்லை, அதாவது இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அவர் பொதுவாகவே ஓபிஎஸ் அப்படின்னா ஒரு ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, கட்சியெல்லாம் கடந்து ஒரு மாதிரி சகோதரத்துவமாக பழகக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அந்த பார்வை ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? போதா குறைக்கு உறவினர் வேறு. இல்லை, உறவினர் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு போயிருக்கலாம், தேர்தல் முடிஞ்ச பின்னாடி போயிருக்கலாம். தொகுதி மக்கள் அப்படிதாங்க பார்க்குறாங்க. தொகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தங்க தமிழ் செல்வம் இந்த இந்த முறை ஜெயிக்கணும், இதை நான் அவர் வாழ்த்துறேன். அது தான் போயிருக்கேன், வாழ்த்துற போயிருக்கேன்னா அப்போ டிடிவிக்கு ஓட்டு போனேன் தானே அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி நேரு மரணம், நேரு மரணம், நேரு மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக யார் வர்றது? பிரதமராக யார் வர்றது? இந்திரா காந்தியா? இந்திரா காந்தி எடுத்து மொராஜி தேசாய் நிற்கிறார். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். நீங்கள் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பூரா உட்காந்துருக்காங்க. யார் பிரதமர் வேட்பாளர்? இந்திரா காந்தியா மொராஜி தேசாயான? அப்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இப்போ ஓபிஎஸ் மாதிரி காமராஜர் வர்றார். நேராக வந்து யாருக்கு வணக்கம் வைக்கிறாரு? இந்திரா காந்திக்கு வணக்கம் வைக்கிறார். மொராஜியை திரும்பி கூட பார்க்கல, மொராஜியை திரும்பி கூட பார்க்கல, போய் அவரோட ஆசிரமத்தில் உட்காந்துறார். வாக்கு வாக்கு விழுகுது. அதுக்கு என்ன சிக்னலு? நீங்கள் வணக்கம் மொராஜிக்கு கூட வச்சுருக்கணும், மொராஜிக்கு ஏன் வைக்கலை? நீங்கள் ஒரு மனித பண்பு என்ன? ரெண்டு பேருக்கு வணக்கம் வைக்கிறோம், இவரும் வேட்பாளர் அவரும் வேட்பாளர், தேர்தல் ஆணையம் ரெண்டு பேரும் தான் வணக்கம் வைக்கணும். வணக்கம் வச்சதன் மூலமாக இவங்களுக்கு தான் என்னோட ஆதரவு. ஏன்னா நேரு விசுவாசி, இவர் நேருடைய அந்த தேர்தல் யார் ஜெயிச்சா? இந்திரா காந்தி ஜெயிக்குது. இதுதான் சிக்னல். அப்போது அரசியல்வாதியை வந்து அரசியல் அரசியலுக்கு பேரே ராஜதந்திரங்கிறான், இங்கிலீஷில் டிப்ளமசிங்கிறான். இதுதான் ஓபிஎஸ் இந்த நேரத்தில் வீட்டுக்கு போய் எப்போ பல முறை தோற்று போயிட்டேன், இப்போவா எம்பியா போப்பா? இதுக்கு தான் மெனக்கெட்டு எங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து வீட்டுக்கு போய் சிக்னல் கொடுக்குறாரு. அப்போது உண்மையாகவே களம் என்பது நேரடியாக இப்போ யார் யார் அந்த தேனியில் வெளியில் தெரியுதுன்னா டிடிவி தங்க தமிழ்ச்செல்வம் தான். ஏன் இன்னொரு வேட்பாளர் இருக்கார், அண்ணாதிமுக வேட்பாளர் நாராயணசாமி. நாராயணசாமி நாராயணசாமி யாருக்குமே தெரியல. நாராயணசாமி களத்திலேயே இல்லை. ஆனால் இங்கே இன்னொரு கணக்கு இருக்கேங்க சார். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஆர்ஜின் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அதிமுகவில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு வெற்றின்றது கிடைக்க பெற்றாலும் அது வந்து திமுகவுக்கு கிடைக்கப்பெறாது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களினுடைய ஒரு மனப்பான்மையே வந்து அதிமுக சார்புடையதாக தான் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா இப்போ அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவுன்றது அங்கே இருக்கணும் இல்லையா? அப்போ நாராயணசாமியினோட பற்றின தேனி மக்கள் என்ன பார்க்குறாங்க நாராயணசாமியை பற்றி? இல்லை, நாராயணசாமியை விட நீங்கள் அதிக அறியப்பட்டவர் ஓபிஎஸ் தான். அந்த செல்வாக்கு தான் ஓபிஎஸ் மகன் கடந்த முறை வெற்றி பெற்றார். இப்போது ஓபிஎஸ் மகன் களத்திலே இல்லை, ரவீந்திரநாத் களத்திலே இல்லை. களத்தில் இல்லை, அதனால் களம் இறக்கப்பட்டவர் டிடிவி. களம் யாருக்கு சொந்தமானதுன்னா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு சொந்தமானது. தங்க தமிழ்ச்செல்வன் பலமுறை தேர்தல் இருக்கார், எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. நீங்கள் கேரளாவுக்கு சபரிமலைக்கு போகிறக்கு காட்டு வழியை ரோட்டு வழியாக்கணும், இப்படி பல போராட்டங்கள், முல்லை பெரியார் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், டிஎஸ்டேட் போராட்டம், இப்படி நீங்கள் சேனி கம்பம் போடி மெட்டை பற்றி முழு விவரத்தை தெரிஞ்சவர் இந்த பாராளுமன்றத்தில் மிக சிறப்பாக பேசுவார். மக்கள் நம்புகிறான். சட்டமன்றத்தில் அவர் பெரிய ஒரு லாபியிஸ்ட்டு. சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு முன்பு ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அமைச்சர் வாய்ப்பு பல முறை வந்து மயிரிலையில் போச்சு. ஓபிஎஸ் இருக்கிறதுனால அது அவர் கிடைக்கல. ஆனால் அந்த தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தே பல வேலைகளை செய்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். நீங்கள் அவர் அந்த ஊருக்கார், சொந்த பந்தம் மச்சா மாமே அத்தான் போச்சா, இப்படி ஒரு பெரிய கும்பலே இருக்குது. டிடிவிக்கு அதெல்லாம் இல்லை. டிடிவி எங்கேருந்து போனோம்? தஞ்சாவூர்ந்து தான் போனோம். அப்போது மக்கள் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க? அங்கே இருக்கிற மண்ணின் மாந்தராக இருக்கிற
அப்போது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு திமுக ஓட்டு அப்படியே விழுந்துடும். அடுத்து முஸ்லீம்கள் அங்கே பெருவாரியாக இருக்காங்க, இரண்டாவது பெரிய வாக்கு வங்கி முஸ்லீம்கள் வாக்கு வங்கி, 10% அப்படியே இப்போ போட்டியில் வந்து விழுந்துடும். இப்போ 58% நீங்கள் உங்கள் உங்கள் சர்வேல சொல்லுது. ஆமாம், நான் 50% தான் சொல்கிறேன். 59% அவ்வளோ வாய்ப்புலாம் இல்லை. 50% அவருக்கு போட்டிகள் விழுந்துடும். ஏன்னா திமுக வாக்கு கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் 6 தொகுதி பலமான தொகுதி, 6 தொகுதி எதிர்த்து இங்கே கம்பம், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி நாயக்கனூர், உசிலம்பட்டி, சோழவந்தம். அப்போ இது முஸ்லீம்களும் முக்குளத்தோழர்களும் பரவலாக இருக்கிற பகுதி, ஆறுலையுமே நீங்கள் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் ஜெயலலிதாவே அங்கே நிற்கும். ஏன்னா முக்குளத்தூர் வாக்கு வங்கி அப்படியே ஒழுகும். ஏன் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிடிவி வந்து முக்குளத்தூரில் ஒரு பிரிவான கள்ளர் சமூகம், தஞ்சாவூர் கள்ளர். இவர் தேனி பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய பெரமலை கள்ளர், சேவர், மறவர், அகமுடையார், சேருவாரர், எல்லா பட்டமும் இருக்குது. இந்த வாக்கு வங்கி பூரா தங்க தமிழ்ச்செல்வனுடைய வாக்கு வங்கி. ரெண்டாவது, இப்போ நிரந்தர அரசியல்வாதி கிடையாது டிடிவி. அதிமுக 10 வருஷம் காணாமே போயிட்டார். ஜெயலலிதா இருக்கிற கால 10 வருஷம் அரசியலே இல்லை. ரெண்டு, அதிமுக வேட்பாளராக இருந்தால் கூட மக்கள் ஓட்டு போடுவான். இவர் அதிமுக அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்கார். இந்த கட்சி இங்கே பிஜேபியால் களம் இறக்கப்பட்டிருக்க தவிர இவருக்கு 20% வாக்கு வங்கியான அதிமுகவை எதிர்க்கக்கூடிய வலு இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிற மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்களும் பாஜகவுக்கு அந்த மாற்ற பாஜக வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. மாற்று வந்து அதிமுக தான். கடந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. நீங்கள் அடுத்த வாக்கு வங்கி வாங்கின திமுக. அப்போ திமுக முதல்ல நின்றுதுன்னா அடுத்து இரண்டாவது இடத்துல அதிமுக தான். இந்த கடமை ரெண்டு பேரும் சொந்தமானதான். இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி தான், அதிமுக விலைக்கு திமுக போவான், திமுக விலைக்கு அதிமுக போவான். யார் விலை பிஜேபி போனதாக கதையே இல்லை. அதிமுக திமுக விலை யாரும் பிஜேபி போயிருக்காங்களா? இல்லை. தினகரன் மட்டும்தான் இப்போ பிஜேபி வேட்பாளராக நிற்கிறார். இது ஜெயலலிதா இருந்தால் நடந்திருக்காது. எடப்பாடி பிஜேபி போனதுனால, பிஜேபி விட்டு விலகிய காரணத்தினால் தினகரன் வேண்டா வெறுப்பாக தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக களமிறக்கப்பட்ட வேட்பாளர் தான் தினகரன். தினகரனுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கா? இல்லை கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணாரா? இந்த கடந்த 21 நடந்த தேர்தலில் 6 தொகுதியில் டிடிவி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சாரா? அதிமுகனு திமுக எந்த கட்சியை ஜெயிக்க வச்சாரா? இல்லை, அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார். அமமுக எங்கே யாரோடய கூட்டணி இல்லை. அப்போ அந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லை. ஒன்று ஓபிஎஸ் அறிமுகம், அல்லது தங்க தமிழ்ச்செல்வம் அறிமுகம். இதை தாண்டி நீங்கள் அந்த 6 தொகுதிகளிலுமே ரெட்டையிலே அறிமுகம், இல்லைன்னா உதயசூரியில் அறிமுகம். இவருடைய குக்கரு இங்கே வரவே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிற ஓபிஆர் வந்து அவருடைய அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணகி கோயில் ரோடு இஷ்யூ, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம், வாட்டர் லெவல் ஆஃப் அந்த முல்லைப்பெரியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த மாம்பழம், இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட அந்த மாம்பழ கூழ், அதுக்கான ஒரு கிடங்குகள் வேணும். அண்ட் அதை வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வேணும், இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே வந்து, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நியூட்ரினோ ஆய்வு மையம் பற்றி, அதுவும் பல வருஷமாக திடீர்னு பேசாமே விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் குறித்து ஓபிஆர் பேசியிருக்கிறாரா? அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது, ஏதாவது சொல்யூஷன் காணப்பட்டிருக்கிறதா? அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா அங்கே? இல்லை, அந்த நாடாளுமன்ற தொகுதி முழுக்க இங்கே 5 மாவட்டங்கள் முல்லைப்பெரியார் அணை நீர் வற்றி அந்த முல்லைப்பெரியார் பாசன விவசாயிகள் கடுமையான போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் எப்போ நிலுவையில் இருக்குது. அந்த போராட்டத்தினுடைய கோபம் திமுக மேலே இருக்குது, அதிமுக மேலே இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க ரவீந்திரநாத் போல அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய தகுதி, போராடக்கூடிய தகுதி நீங்கள் ரவீந்திரநாத்தை விட தங்கத்தமிழ் இருப்பதாக அந்த மக்கள் நம்புகிறான். ஏன்னா அந்த கண்ணைகோள் பிரச்சனையில் கடுமையாக போராடியிருக்கார், நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கார். யார்? தங்கத்தமிழ் செல்வ. ரெண்டாவது, தங்கத்தமிழ் செல்வ தொடர்ந்து அரசியல்வாதியாக இருக்கார். நீங்கள் அமமுக இருக்கார்,
அதிமுக இருக்காரு, திமுக இருக்காரு, ஜெயலலிதாவுக்கு நல்ல அறிமுகமானவர், ஸ்டாலினுக்கு அறிமுகமானவர், எடப்பாடிக்கு அறிமுகமானவர். இப்படி அவருக்கு அரசியல் அத்துப்படி. ரவீந்திரநாத்துக்கு இப்போ ஓபிஎஸ் பிள்ளைங்கிறது தான் தகுதி. தங்கத்தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் ஒரு அதே தொகுதியில் பகுதியில் பிறந்து வளர்ந்து நீங்கள் அரசியல் ஆர்வம் காரணமாக நீங்கள் அண்ணாதிமுக குடிபிடிச்சு இப்படி நீண்ட காலம் அரசியலில் பயணித்தவர். அதனால் அவர் ஒரு சரியான வேட்பாளர். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய மலை கிராமங்கள் அதிகம். நீங்கள் ரயில் வந்து எங்கள் தேனி வரைக்கும் தான் போகுது. இப்படி நிறைய மத்திய அரசாங்கத்துக்கான வேலைகளை ரவீந்திரநாத் செய்யலை. ரவீந்திரநாத் மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடியல. இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனால் தங்கத்தமிழ்ச்சியோட எம்எல்ஏவாக இருந்த காலத்திலேயே நிறைய மக்கள் தொடர்பு கொண்டா நிறைய வேலை வாங்கினா என்னேரம் இப்போ கூட ஜெய்ஜேன்னு இருக்கும், ஈஸியாக அக்சஸபிள். இது ரெண்டாவது இயற்கையாகவே ஆர்வம் உள்ள வேட்பாளர், அரசியல் ஆர்வம் உள்ள வேட்பாளர், படி இந்த மக்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிற வேட்பாளர். ஆனால் ரவீந்திரநாத் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். நீங்கள் அதே போல தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ரவீந்திரநாத்துக்கும் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் இப்போ அதாவது நிரந்தர அரசியல்வாதி, இப்போ பொழுதுபோக்காத அரசியல்வாதிங்கிற இமேஜ் தான் ரவீந்திரநாத்துக்கும் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும். அதனால் தங்கள் தமிழ்ச்செல்வனுக்கு உங்கள் சர்வேப்படி 59% சாத்தியம்தான். ஆனால் வாய்ப்பில்லை, 50% வாக்கு அவருக்கு மிக சாதாரணமாக கிடைக்கும். முதல் இடம் வெற்றி அவருக்கு தான். ஸோ அடுத்தடுத்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபி தான் அடுத்தடுத்து வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இரண்டாவது அதிமுக, அதிமுக வாக்கு வங்கி 20% நிரந்தர வாக்கு வங்கி, அதை யாரும் உடைக்க முடியாது. ஓகே. அந்த வாக்கு வங்கி அப்படியே அதிமுக கொடுக்கும். எந்த சூழ்நிலையும் 20% குறையாது, எந்த சூழ்நிலையும் அது குறையாது. இப்போ இந்த திமுக அவருடைய அதிருப்தி வாக்கு வங்கி அதிமுக வேட்பாளருக்கு வந்து 20-25 எல்லா தொகுதிகளையும் 20-25 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். ஸோ இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதில் நாம் தமிழர்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இல்லை, நீங்கள் அவர்கள் அந்த 5% இந்த சின்னம் இல்லாத விவசாயி, கரும்பு விவசாயி சின்னம் இல்லாதப்போ அந்த பழைய வாக்கு வங்கியை தக்க வச்சாலே பெரிய அதிசயம். ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பார்வைகளை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தேர்தல் முடியட்டும், அது எப்படி பிரதிபலிக்க போதுன்னு பார்ப்போம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.